நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 23 தேதி புதன்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 57-66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகளை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பிறப்பு ஒவ்வொரு விதத்திலும் வடிவத்திலும் தலத்திலும் சிறப்பாக தயாரிக்கப்பட்டது. இயேசுவினுடைய பிறப்பை வானதூதர் அன்னை மரியாளுக்கு அறிவித்தார். இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பர் வரப்போகின்றார் என்ற செய்தியை கூறினார். அதே சமயத்தில் இன்னொரு அடையாளத்தையும் அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்றார். மலடியாயிருந்த எலிசபெத்து கருவுற்றிருக்கின்றார் என்ற செய்தியை கொடுத்து அதற்கான ஒரு அத்தாட்சியும் கொடுக்கின்றார். எனவே மீட்பருடைய பிறப்பு பல்வேறு அடையாளங்களால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு எந்த மலடி என்று சொல்லி சமுதாயம் ஒதுக்கி வைக்கப்பட்டதோ அந்த மலடியாகி எலிசபெத் அம்மாள் குழந்தையை பெறுகின்றார். அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பதிலும் ஒரு அதிசயம் நடைபெறுகின்றது. வழக்கமாக யூத சமுதாயம் தங்களுடைய பாரம்பரியத்திலே தங்களுடைய தலைமுறையிலே வந்தவருடைய பெயர்களை மாத்திரமே தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டி மகிழும். அது அவங்களுடைய வழக்கமும் வாடிக்கையும். ஆனால் இன்றைக்கு வழக்கத்திலிருந்து வாடிக்கையிலிருந்து அவர்கள் வேறுபடுகின்றார்கள், மாறுபடுகின்றார்கள். எனவேதான் அங்கு ஒரு விவாதம் எழுகின்றது. உம்முடைய உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி யோவான் என்ற பெயர் புதிதாக வந்திருப்பதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். தாய் எலிசபெத் மாத்திரமல்ல, தந்தை செக்கரியாவும் அதை உறுதி செய்து இந்த குழந்தைக்கு யோவான் என பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய தூதர் கொடுத்த
அந்த வழிநடத்துதலே அவர்கள் செயல்படுகின்றார்கள். எனவே அந்த குழந்தைக்கு யோவான் என்ற பெயர் சூட்டப்படுகின்றது. இது ஒரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா அதிசயம், வித்தியாசம், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட அடையாளத்தை தாங்கி வருவார்கள் என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு சான்று. யோவான் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அன்னை மரியாளுடைய வாழ்த்தை கேட்டு அக்களிப்பால் துள்ளியவர். கடவுளுக்கென்று, மெசியாவிற்கென்று அவர் அர்ப்பணிக்கப்பட்டு பிரித்தெடுத்து மெசியாவை அறிவிப்பதற்காக முன்குறித்து வைக்கப்பட்டவர் யோவான். எனவேதான் அவருக்கு சூட்டிய பெயரிலே ஒரு வித்தியாசம், அவருடைய பிறப்பிலே ஒரு வேறுபாடு, அவருடைய வாழ்க்கையிலும் கூட வேறுபாடு இருந்தது. இன்றைக்கு யோவானுடைய அந்த நற்செய்தி மெசியா இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்தினுடைய மக்கள் அத்தனை பேரையும் பாவத்தலையிலிருந்து மீட்பார் என்ற ஒரு செய்தியை தன்னுடைய பணி வாழ்க்கையிலே முழுமையாக அறிவித்துக் கொண்டிருந்தார். இந்த ஒரு செய்தியை அறிவிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு பிறப்பும், இப்படிப்பட்ட ஒரு பெயரும், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் நடைபெற வேண்டியது கடவுளுடைய திட்டத்தில் இருந்தது. எனவேதான் யோவான் முன்குறித்து வைக்கப்பட்டார். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரை அறிவிப்பதற்காகவும் ஆண்டவருடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்காகவும் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கும் பெயர்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் அவருக்கு உகந்ததாக இருந்து சிறப்பானதாக அமைய வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய எண்ணங்களையும் திருவுளத்தையும் பின்னுக்கு தள்ளி நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களுக்கு ஏற்ப கடவுளுக்கு சான்று பகருகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம், ஜெபிப்போமா? அன்பு தந்தையே இறைவா, பல நேரங்களிலே எங்களுடைய லட்சியத்தை, எங்களுடைய கொள்கைகளை மறந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணியினை துறந்து நாங்கள் எங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்திருக்கின்றோம். யோவான் என்ற பெயருக்கு ஏற்ப அவருடைய தன்னுடைய பணியை செய்ததைப் போல நாங்களும் எங்களுடைய பெயருக்கு ஏற்றவற்றை, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற நிகழ்வுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன்.